தமிழர் எச்னி கனடாவின் இலங்கை செய்திகள். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அழைப்பினை ஏற்று பேச்சுவார்த்தைக்கு தமிழ் கட்சிகள் சென்றதை வரவேற்றுள்ள EPRLF பேச்சுவார்த்தையில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட விடயங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகளை தமிழ் கட்சிகள் இணைந்து முன்னெடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளது. EPRLF கட்சியின் அனைத்து உறுப்பினர்களையும் இணைத்து பயணிப்பதற்கான வேலைத்திட்டங்களை கட்சி முன்னெடுத்துள்ளதாகவும் கட்சியின் உபதலைவரும் முன்னாள் கிழக்கு மாகாண சபை உறுப்பினருமான இரா துரைரத்னம் தெரிவித்துள்ளார். EPRLF கட்சியின் மத்திய குழு மற்றும் மாவட்ட குழு உறுப்பினர்கள் பங்கேற்ற ஊடக சந்திப்பு இன்று மட்டூடக அமையத்தில் நடைபெற்றது. மாவட்ட செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. அக்கூட்டத்தில் செயலாளராக ஒருவர் நியமிக்கப்பட வேண்டுவதற்கிணங்க மாவட்ட செயற்குழு ஒன்று கூட்டப்பட்டு அதன் செயலாளராக செல்லத்தம் யோசன் நாயகினால் தெரிவு செய்யப்பட்டு மாவட்டத்தில் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகள் அரசியல் சூழ்நிலைகள் இது மாவட்டத்தில் உள்ள மக்களை எந்த அளவில் முன்னோக்கி செல்லலாம் என்ற விடயங்கள் பல விடயங்கள் ஆராயப்பட்டு சில தீர்க்கமான முடிவுகள் எடுக்கப்பட்டன. அரசியல் பீடத்துக்கு இது வழங்கப்பட்டு அரசியல் பீடத்தினால் எமது மாவட்ட காரியாலயத்திலே எங்களுடைய உபதலைவர் இரா துரைரத்னம் அவர்களோடு சந்திப்பை நடத்தி சுமூகமான ஒரு தீர்வை நாங்கள் எட்டி இனி வரும் காலங்களில் நாங்கள் மிகவும் ஒற்றுமையுடனும் ஐக்கியமான ஒரு கட்டமைப்பை உருவாக்குவதற்கும் நாங்கள் முனைப்புடன் செயற்படுவோம் என கூறிக்கொள்வதோடு எங்களுடைய கட்சியின் முன்னாள் உபதலைவர் தற்பொழுது கருத்துக்களை அவருடைய கருத்துக்களை வழங்குவார். இலங்கையில் உள்ளூராட்சி சபை தேர்தல் எதிர்வருகின்ற 3 மாதத்துக்கு முதல் நடத்தப்பட வேண்டும் என கட்சிகளால் முன்வைக்கப்பட்ட நிலையில் உள்ளூராட்சி தொடர்பாக உள்ளூராட்சி அமைச்சரும் தேர்தல் ஆணைக்குழுவும் பல கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றன. குறிப்பாக இந்த தேர்தலை நடத்துவதற்கு தேர்தல் சட்ட திருத்தத்தை மேற்கொள்வதாகவும் அதுக்கான நிதி தேவதாகவும் அறிவித்த நிலையில் இதை சாட்டு போகாம வைத்துக் கொண்டு அரசாங்கம் உள்ளூராட்சி தேர்தலை பின்னிக்க கூடாது, மிக விரைவாக உள்ளூராட்சி தேர்தலை நடத்துவதற்கான செயற்பாடுகளை இலங்கை அரசு மேற்கொள்ள வேண்டும் என மத்திய குழு தீர்மானித்திருக்கின்றது. நன்றி. மறக்காம ஏபிள் HD கனடா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.